ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல லெவல் 1 போஸ்டிங்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முடிந்த வரை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கடுத்தாக இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்ப்போம். ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 12/3/2019 இருந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12/4/2019. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கிட்ட வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டும் லாஸ்ட் டைமில் வந்து விண்ணப்பிக்காதீங்க. ஸோ வெரி ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ரைட்டுங்களா? முடிந்த வரை முன்னாடியே விண்ணப்பித்துருங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி பார்ப்போம். இப்போ ஆன்லைனில் நீங்கள் கட்டுறீங்கன்னா, அதாவது நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலமாக நீங்கள் செலுத்துறீங்கன்னா, 23/4/2019 கட்ட வேண்டும். ஸோ ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாக நீங்கள் ஆஃப்லைனில் கட்ட விரும்பினா, எஸ்பிஐ சலான், போஸ்ட் ஆஃபீஸ் சலான் மூலமாக நீங்கள் கட்டலாம். ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 18/4/2019 கட்ட வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ ரைட்டுங்களா, 26/4/2019. அதுக்கடுத்தாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, சிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க, டென்டேட்டிவ். ஸோ ரைட்டுங்களா? டென்டேட்டிவ். எப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2 அக்டோபர் 2019 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரயில்வே யூனிட் வைஸாக வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சவுத்தர்ன் ரயில்வே அண்டு ஐசிஎஃப் சில பார்த்தீங்கன்னா 9579 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, யூஆருக்கு வந்து 4363 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 1353 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 787 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2118 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 958 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9579 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக இஎக்ஸ்எஸ்எம் பார்த்தீங்கன்னா 1914 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா சிசிஏஏ பார்த்தீங்கன்னா 1914 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 222 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஏத்திட்டு ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அதை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வந்து கொடுங்க நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது. ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அதுக்கடுத்த இமெயில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ரயில்வே யூனிட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, மல்டிப்புள் அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ ஏதாவது ஒரு யூனிட், இப்போ சவுத்தர்ன் ரயில்வே, இப்போ நம்ம வந்து சென்னையில் நீங்கள் அப்ளை பண்ணி சென்னை அரைவில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ரைட்டுங்களா? தப்பு ஏதாவது வேற ஆகி போச்சுனாக்கா அது மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அதை விட்டு போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போடக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ, ஸோ அது வந்து இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பேட் ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் போகும்போது மொபைல் ஃபோன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அலோடு கிடையாது. ஸோ அதை பற்றின விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா,
கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிஇடி. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதன் பிறகு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ எக்ஸாம் சென்டர், அதுக்கடுத்தாக்க இகால் லெட்டர்ஸ், எக்ஸாம் சிட்டி அண்டு டேட் இன்டிமேஷன், இகால் லெட்டர்ஸ், ஸோ அனைத்தும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய அஃபிஷியல் இணையதளத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க நெகட்டிவ் மார்க்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க, 1/3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கொஷின் இந்த தப்பு பண்ணிங்கன்னா 1/3 மார்க்ஸ் வந்து டிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன போஸ்டிங் வேணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன போஸ்ட் வந்துச்சு, நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் வந்து தராங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு காலம் வந்து அதில் வந்து நீங்கள் எஸ்ன்று கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக எவ்வளோ என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 இருந்து 33 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஆருக்கு தான். ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 36 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தாக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா 38 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி ஃபீமேல் டிரான்ஸெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அண்டு எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், ஸோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தலாம், ஆஃப்லைன் மூலமாகவும் செலுத்தலாம். ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கிரெடிட் கார்டு அல்லது யூபிஐ மூலமாக நீங்கள் ஆன்லைனில் செலுத்தலாம். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சலான் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சலான் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கான விவரங்களை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபேமிலி இன்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000க்குள் இருக்க வேண்டும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்விங் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்தாக ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இறுதியாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கடுத்தாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டூரேஷன் இன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் வந்து கேட்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் வந்து கேட்பாங்க, அதுக்கடுத்தாக ஜென்ரல்
இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்தாக ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 100 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, 1/3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 40% வந்து கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 40% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2% வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக கொஷின் டைப் அண்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க. சயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து கடக்கணும். ஸோ ரைட்டுங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 மீட்டர்ஸ் இன் 2 மினிட்ஸ் இன் 1 சான்ஸ். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக அண்டு ஷுட் பி ஏபிள் டு ரன் ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 மீட்டர்ஸ் இன் 4 மினிட்ஸ் அண்டு 15 செகண்ட்ஸ் இன் 1 சான்ஸ். ஸோ அதுக்கடுத்தாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்தாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படி வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 20-50 KB இருக்க வேண்டும், JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்தாக சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10-40 KB இருக்க வேண்டும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட். ஸோ இது எதுக்குன்னா அந்த ட்ராவல் பாஸ் பண்ணுறது, ஃப்ரீ ட்ராவல் பாஸ். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கோசம் சைஸ் பார்த்தீங்கன்னா 50-100 KB இருக்க வேண்டும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் எஸ்எல்சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ, உங்களுடைய நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து என்டர் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் கேன் பி டோன் பை பேயிங் தி மாடிஃபிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக இன் தி கேஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மாடிஃபைங் ஹிஸ் கம்யூனிட்டி ஃப்ரம் எஸ்சி எஸ்டி டு யூஆர் ஆர் ஓபிசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்தாக இஃப் ஏ கேண்டிடேட்ஸ் இஸ் ஸ்விட்சிங் ஃப்ரம் EXXM PWPD ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் டு யூஆர் ஓபிசி நான் EXSM நான் PWPD மேல் எக்ஸெட்ரா. ஸோ எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தி மாடிஃபிகேஷன் டு தி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கேன் பி டோன் ஃபார் மேக்ஸிமம் 2 டைம்ஸ் ஓன்லி. ஸோ ரைட்டுங்களா. நீங்கள் மாட் பண்ணிட்டே இருக்க முடியாது, 2 டைம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக இன்வேலிட் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ஷன். ஸோ அதுக்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாக்கா
உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிலாம் படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக குவாலிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். டிசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலு. ஸோ அதுக்கடுத்தாக அசிஸ்டன்ட் பிரிட்ஜி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங். ஸோ அதுக்கடுத்தாக அசிஸ்டன்ட் சி அண்டு டபிள்யூ. ஸோ பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டெப்போட் ஸ்டோர்ஸு. ஸோ அதுக்கடுத்தாக அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசலு, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கலு, அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கலு, அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம், அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்பு, அசிஸ்டன்ட் டிஆர்டி, அசிஸ்டன்ட் ஒர்க்ஸு, அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் ஒர்க் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ட்ராக் மெயின்டெனர் கிரேடு 4. ஸோ அந்த அனைத்து டிசிக்னேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஐடிஐ. ஸோ அதுக்கான விவரங்களை வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிறோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது நேஷ்னல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் என்ஏசி. ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18-33 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக ஒவ்வொரு டிசிக்னேஷன் தகுந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ ரைட்டுங்களா. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு ஒருத்தருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை நான் உங்களுக்கு உடனே தரேன். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ், ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு ஒருத்தருக்கிறேன், மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, டிஆர்பி, டிஎன்டெட்டு, டிஎன்இபி சம்மந்தமான வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த வரை இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1,03,769 வேகன்சி என்பது ஒரு அரிய வாய்ப்பு தான் சொல்லணும். ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முடிந்தவரை விண்ணப்பித்துருங்க. அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முடிந்தவரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கு இந்த தகவல் சென்றடையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.